கலைஞர் சொல்றா பதினஞ்சு முறை வந்து விஜய் வந்து சீமானை வந்து சந்திச்சு அவர்கிட்ட ஆலோசனை எல்லாம் பெற்றதான் சொல்றாரு ஆலோசனையே பெறாதவன் தூக்கி போட்டோம் ஏன்னா நம்புற மாதிரி இருக்கா இவங்க வந்து எலெக்ஷனுக்கு ஃபண்டு கட்டுது விஜய் கிட்ட ஃபண்டு கட்டது உண்மை பிச்சை எடுத்தது உண்மை நீங்க தைரியமா போடுங்க விஜய் கிட்ட வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகு எப்படி இன்னொரு கட்சிக்கு வந்து நிதி கொடுப்பாங்க சினிமாவில எல்லார்ட்டையும் பிச்சை எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி வந்து தம்பி போயிட்டு நீங்க பிச்சை எடுத்தீங்கன்னா அந்த பிச்சை போறதுக்கு நான் சொல்லுற சீமானே நான் சொல்றேன் உன் கட்சி மொத்தமாக வழித்து நக்கிறதுக்கு ஆகிட்டாங்க மொத்தம் காலி பதினஞ்சு முறை வந்து விஜய் வந்து சீமானை போய் சந்திச்சாருனா அப்போ நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே பிரபாகரன் கூடவே போட்டோ எடுத்த உடனே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல கேட்ட கேள்வி பஸ் சீமானுக்கு நேரடி கேள்வி சும்மா இருந்த விஜய வேலையில் தூக்கி நீ உள்ளே விட்டுட்ட என்னென்னு கேட்டினா தம்பி 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 தம்பின்னு அவன் பார்த்தான்னு கேட்டீங்கன்னா இவன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான் இவன் ஏன்டா இவளை பதறான் இப்போ பாருங்கள் விசிகாவுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க ஏதாவது பதறாங்களா இன்னும் விஜய் வந்து கலா அரசியலுக்கு வரல மாநாடு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறார் இன்னும் ஃபீல்டுக்கு வரல இன்னும் கிரவுண்ட் லெவலில் இருக்குனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானே கூட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது பார்த்த சீமானுக்கு வந்து இப்போ காமெடிலாம் பார்க்குறாங்க கலைஞர் கருணாநிதி சிலையை உடைப்பேன்னு சொல்லி பேசினேன் கன்னியாகுமரி அடி உதவுது பார்க்குறமா இனி போகும் செல்லும் இடமெல்லாம் செருப்படி தான் நீ மழை கூட பள்ளிக்கூட ஒதுங்காது எப்படி எந்த இதில் நீ ஒரு வயதை மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு தம்பின்னு சொல்லிட முடியாதுல்ல எல்லாரையும் நீ தம்பின்னா நான் கேட்குறேன் ஒரு மரியாதை வேண சார் அப்படி பார்த்தா திருமாவளவன் வந்து அன்புமணிலாம் வந்து விஜய் தம்பின்னு சொல்லாமே ஆனால் அவங்களுக்கு அந்த படித்தவங்கன்றதுனால அவங்களுக்கு தெரியுது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி விஜய் அவர்களை வந்து சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார் சீமான் என்ன எதிர்பார்த்து பேசினார்னா அண்ணா ஆக்ரோஷமாக அதிரடியாக பேசியிருக்காரு செல்வாக்கு பெருகும் அப்படின்னு நினச்சி சீமான் அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகள்லேருந்து அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் தாவைக்காவல் நோக்கி போய்ட்டுருக்காங்க அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் என்ன நடக்குது சார் நாம் தமிழரில் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் விஜயோட குணம் என்னன்றதை நான் சொல்கிறேன் விஜய் வந்து ஒரு ஆவேசமாக வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுற நபர் கிடையாது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய நபர் கிடையாது அன்னைக்கு வந்து மாநாட்டில் பேசுனதுக்கான உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதா நடித்தது அது ஒரு ஆக்டிங்கு நடிப்பு தான் நடிப்பு தானே தவிர உண்மையிலே வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக பேசி தாக்குதல் கொடுக்குற மாதிரியான நபர் கிடையாது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு சொல்லுங்க நான் சொல்கிறது அப்படியே உள்வாங்கிக்கிறது வாங்கிக்கிறது ஓ நீ என்ன இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செயலில் காட்டுறது இப்போது உனக்கு என்ன நீ எல்லாம் வந்து ஒரு நடிகனா உனக்கெல்லாம் என்ன முகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன்னு வச்சிக்கணும் அப்படியா ரைட்டுண்ணா அப்போ உடனே நான் ரொம்ப அழகானவன் நீ என்னை இப்படி இப்படி சொல்லிட்ட அப்படி சொல்லி பிரதிபலிக்கிற ஆள் கிடையாது அப்படியா சரி நான் அழகாக இல்லையா ஆ சரி ஓகே ஆனால் செயலில் வந்து அழகிய தமிழ் மகன் வரைக்கும் ஒரு படம் நடித்து வந்து அது எந்த பெண் அது ரசிகைகளுக்குலாம் வந்து வந்து பிடிக்கலையோ அந்த ரசிகைகளை ஏற்றுக்கிற அளவுக்கு செயலில் காட்டினார் ஸோ அப்போது ஒருத்தர் வந்து ஆவேசமாக ஆக்ரோஷமாக தாக்குறாங்கன்னா அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுற ஆள் கிடையாது இங்கே பலரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போது வந்து சீமான் ஆதரித்து பேசுனார்ல அதுக்கும் விஜய் ரியாக்ட் பண்ணல பண்ணல சாக்கி பேசினதுக்கு நானே இங்கே சில உண்மைகளை நான் சொல்ல வேணும் சார் நான் வந்து என் என் மனசில் எந்த வன்மும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த அரசு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அரசியல் கட்சி ஒரு தொடங்கின பிறகு கொள்கைகள்லாம் எதுவும் அறிவிக்காமல் அரசியல் கட்சிகள் வந்து தொடங்குறாரு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இதுதான் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நேற்று வரையில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் சந்திப்புன்னு சொன்னால் ஒரே ஒரு முறை அந்த ஒரு முறை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கணுன்ற அந்த அந்த என்ன சொன்னால் அந்த வந்து அந்த எண்ணங்கள் இருந்தால் கூட விஜய் அவர்கள் யாரையுமே சந்திக்கவே இல்லை எக்ஸப்ட்டு சீமான் மட்டும் இருக்கட்டும்னா சீமான் வந்து வலுக்கட்டாயமாக சீமான் வந்து அவர் வீடேறி நான் வரேன் இன்றைக்கி நான் வந்து தம்பியை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னபோது தான் வெளியே போய் வெளியே போகிறார் வெளியே போகிறார் அதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு பல விஷயங்கள் எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் இருக்குது அதுக்கு காரணம் கேட்டால் ரஜினியையும் கமலையும் வந்து இவர் பேசின வார்த்தைகள் அடிக்கிற அடியில் வந்து எது அடிக்கிற முதல்ல இப்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் பயணம் விஜய்து சினிமாவில் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலே இன்னும் சொல்லப்படாது இன்னும் சொல்லணும் நாற்பது ஆண்டுகளும் சொல்ல முடியும் ஒரு முப்பது ஆண்டு காலம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிமாவில் இருக்கும்போது சீமான்றவர் யார் எப்போ வந்தார் என்னவோ வந்தார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல அப்படி அவங்க ஒரு ஒரு இயக்கு துணை இயக்குனர் ஒரு இயக்குனராக வரார் அவ்வளோதான் அமைதிப்படையாக ரொம்ப பிரபலமான ஆள் கிடையாது அப்போ நீ எந்த உரிமையில் நீ வந்து அண்ணன்ற உரிமையை எடுத்துக்க முடியும் அப்போ நீ அண்ணன்னா சத்யராஜ் யார் விஜயகாந்த் யார் நீங்கள் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா நீ அண்ணன் சொல்லி உரிமை எடுத்துக்கல தம்பி தம்பின்னு சொல்கிற அந்த தம்பின்ற வார்த்தை வந்து அவனுக்கு பிடிக்கல இது உண்மை விஜய்க்கு பிடிக்கல தம்பின்ற வார்த்தை வந்து கேட்டிங்கன்னா விஜய்க்கு பிடிக்கலை நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராகிட்ட பிறகு நீங்கள் நாகரிகம் கருதி நீங்கள் தம்பின்ற வார்த்தையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் விஜய்க்கு மட்டும் பிடிக்கலையா இவர் யார் யாராக தம்பின்னு யார் பொதுவாகவே நீங்கள் எல்லோரையும் தானே அண்ணாமலை தம்பி அண்ணாமலை ஐ ஒரு ஐபிஎஸ்ஸு நீ மழை கூட பள்ளிக்கூட ஒதுங்காதவன் எப்படி எந்த இதில் நீ ஒரு வயதை மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு தம்பின்னு சொல்லிட முடியாதுல்ல எல்லாரையும் நீ தம்பின்னா நான் கேட்குறேன் ஒரு மரியாதை வேணும்ல சார் அப்படி பார்த்தா திருமாவளம் வந்து அன்புமணிலாம் வந்து விஜய் தம்பின்னு சொல்லலாமே ஆனால் அவங்களுக்கு அந்த படித்தவங்கன்றதுனால அவங்களுக்கு தெரியுது நம்ம அரசியல் கட்சியில் ஒரு தலைவராகிட்ட பிறகு நம்ம அந்த தம்பின்ற உறவு முறையில் சொல்லக்கூடாது நீங்கள் சகோதரர் கூட சொல்லலாம் இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு டாக்டர் ராமதாஸுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அஞ்சு வயசு வித்தியாசம் பெரியவர் இவர் யார் ராமதாஸ் வந்து பெரியவர் அவர் எவ்வளோ நான் சொல்ல முடியுமே தங்கைன்னு சொல்ல முடியுமே ஆனால் அன்பு சகோதரி சகோதரின்ற வார்த்தையை தான் சொல்லுவார் அங்கே தங்கைன்னு உச்சரிக்காமல் அக்கானும் உச்சரிக்காமல் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு கேட்டால் தங்கைன்னு சொன்னால் சகோதரின்ற வார்த்தை பயன்படுத்துவார் அது கலைஞரும் கடந்த காலத்தில் பல பேருக்கு சொல்லாமல் கேட்டால் வந்து சகோதரர்ன்ற வார்த்தையே சொல்வார் தம்பின்ற வார்த்தையே சொல்லக்கூடாது தம்பின்றது வந்து நீங்கள் சபார்டினேட் பண்ணுறது தான் அது நீங்கள் அதை நீங்கள் யாரை சொல்லிங்கன்னா அவங்க ஏற்றுக்கணும்ல விஜய்க்கு அது பிடிக்கல இப்போ திணிச்சு தான் இவர் எல்லாம் திணிச்சு இவரே வந்து நான் இங்கே வலுக்கட்டாயமாக நீங்கள் அவரை போய் நான் பேர் பச்சையாக போய் சொல்கிறாங்க சார் எனக்கு கலைஞர் எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு நீங்கள் கிட்டே சொல்லலாம் எனக்கு தெரியும் எனக்கு சில நெருக்கமான உறவுகள் தொடர்பு மூலமாக எனக்கு தெரியும் விஜய சந்தித்தது ஒரே ஒரு முறை தான் ஒரு முறை கலஞ்சம் கலஞ்சம் என்ன சொல்கிறார் கேட்டால் பதினஞ்சு முறை வந்து விஜய் வந்து சீமானை வந்து சந்தித்து அவர்கிட்ட ஆலோசனை எல்லாம் பெற்றதாக சொல்கிறாரு அப்பங்கிற ஆலோசனையே பெறாதவன் அவன் தூக்கி போட்டோம் அப்பனே ஏன்னா நம்புகிற மாதிரி இருக்கா நான் யார் சார்பாகவும் நான் பேசல உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன் அப்பங்காருன்னு தூக்கி அடித்தவேன் இது உண்மை ஓகே அப்போ இட்டு பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனையே கேட்கல பிரசாந்த் கிஷோர் வந்து ஆலோசனை சொல்கிறாரு விஜய் வந்து சந்திக்கிறாங்க விஜய் தான் சந்தை சந்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்பாடு மாட்டார் அவர் வந்து விஜய் வீட்டில் வந்து சந்திக்கும் போது பிரசாந்த் கிஷோர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வந்து உங்களுக்கு வாக்குகள் இருக்குது எவ்வளோ டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாக்குகள் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு அவர் ஒரு டேட்டாவை கொடுக்குறாரு ஆனால் அதை ஏற்றுக்கலை அவர் ஏற்றுக்கல ஜான் ஆரோக்கியசாமி வந்து சொல்கிறாரு கேட்டினா வந்து ஃபிஃப்டீன் டு நைன்டின்னு சொல்கிறார் அதை அவர் ஏற்றுக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து ஏன் வந்து இவர் ஏற்றுக்கிறார் இவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு யாருக்கு விஜய்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே அப்போ சீமான் கிட்டே எந்த ஆலோசனைகளும் சீமான்கிட்ட சீமானுக்கு ஏற்கனவே இவர் வேலை செஞ்சார் சீமான் தான் முட்டாளிங்க சீமான் வந்து இப்போ எந்த இடத்துலையும் விஜய் இங்கே இப்போ பிரச்சனை விஜய் வந்து ஏற்றுக்கலை யார் அண்ணன் அண்ணன்றதை ஏற்றுக்கலை போய் சந்திக்கவே இல்லை இப்போ சொந்த கட்சியில் இருக்கிற தம்பிங்க இவரை ஏற்றுக்கிட்டாங்கள்ல அண்ணனா ஏற்றுக்கிட்டேன் தம்பிகள் ஏன் மனக்கசை வெளில வெள்ளப்போ மனக்கசை கூட போகிறாங்களா இங்கே எப்படி எதனால் போகிறேன் இங்கே நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே ஒவ்வொரு முறையும் வந்து சீமான் வந்து ஏன் வாக்கு சதவீதம் டபுள் ஆகிறேன்னா சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சில அரசியல் வீக புள்ளி வைக்கிற டேட்டா ஜேர்னலிஸ்ட்லாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எனக்கு யாருமே இல்லை அண்ணனே சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்டால் அப்படியே டபுள் ஆகிடும் ட்ரிபிள் ஆகிடும்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் வந்து இங்கே டபுள் ஆகல ட்ரிபிள் ஆகல கேட்டால் ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன் கேட்டால் புதிய வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கும் போது ஏற்கனவே இங்கே வாக்களித்தவங்க வெளியே போயிடுறாங்க எப்படி இந்த புதிய நபர்கள் வந்து புதிய இளைஞர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க ஏற்கனவே வாக்களிச்ச இருக்கிற நபர்கள் வந்து வெளியே போகிறாங்க இது எப்பவுமே வைக்கிற ஒரு வாதம் தான் ஆமா இந்த இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க சீமன் அவர்களுடைய பேச்சை கேட்டு ஆக்கிரோஷமா ஊழலை தட்டி கேட்கிறாருன்னு ஒரு அந்த வயசை தாண்டும் போது ஒரு பக்குவம் வந்துடும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது ஒரு வெற்று கூச்சல் இதுன்னு சொல்லி கடந்து கண்டிப்பா அதுதான் நீங்களும் அதுதான் வந்து இப்போ வெற்று கூச்சல் இது கேட்டா சீமான் வந்து ஒரு பிரகாசமான வாய்ப்புலாம் மிஸ் பண்ணிட்டு இப்போ புலம்புறதுல அர்த்தமே கிடையாது இப்ப கிட்டத்தட்ட பயிற்சியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு நான் சொல்றேன் ஒரு துல்லியமான ஒரு கணக்கு வந்து அவருக்கு இருக்குது யாருக்குன்னா விஜய்க்கு இருக்குது அந்த கணக்கு வந்து திரு ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து புள்ளி உரத்தை போட்டு கொடுக்குறாரு நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் சீமான் அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செஞ்சவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி அங்கே உள்ள பல பலவீனம் அத்தனையும் வந்து அத்துப்படி அன்பு மணிக்கும் வேலை செஞ்சிருக்காரு அன்பு மணிக்கு அதுதான் சொல்கிறேன் அங்கே வந்து யாரையும் ஜெயிக்க வச்சதா தெரியும் சார் ஒரு விஷயம் சார் இங்கே ஒரு விஷயம் இங்கே வியூக அமைப்பாளர்கள் மட்டுமே வந்து ஜெயிக்க வச்சிட முடியாது அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அவர் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாருன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாருன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அது ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் பொறுப்பாக அவர் முழுப்பாக வியூகத்தை அமைச்சு கொடுக்குறாங்க அந்த வியூகத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது வியூகம் போட்டு தர்றது மட்டும்தான் வேலை அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இப்போ நான் கேட்குற பிரபாகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வியூகம் அமைப்பாளர் யார் ஆண்டன் பாலசிங்கம் ஆண்டன் பாலசிங்கம் இறக்குறாரு அதுக்கப்புறம் தான் பிரபாகரனுக்கு சரிவு ஏற்படுது நல்லா உற்று நோக்கினா தெரியும் ஆமாம் நான் வந்து சர்வதேச அரசியல் நீங்கள் பேசணும்னா நம்ம மணிக்கணக்காக நம்ம பேச முடியும் எப்போ சரிவு ஏ ஏற்படுதுன்னு நல்லா உற்று நோக்குங்க பிரபாகரனுக்கு எப்போ சரிவு ஏற்படுது யூகா அமைப்பாளர் அங்கே மரணம் அந்த இடத்துல வந்து தமிழ்ச்செல்வன் தான் வராரு ஆனால் அவருக்குள்ள தொடர்பு வேறு ஆண்டன் பாலசிங்கத்துக்குள்ளே தொடர்பு வேறு அங்கே சரிவு ஏற்படுது நான் ஏற்கனவே நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா பிரபாகரன் வந்து இவங்க வந்து இவர் சொல்கிறாரு கேட்டினா இவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா சீமான் சொல்கிறார் கேட்டினா பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள் பிரபாகரனுடைய வந்து வார்ப்புகள் நாங்கள் பிரபாகரன் அழைக்க முட்டால் பிரபாகரனுக்கு வந்து அங்கே அறிவாக பிரபாகரனுக்கு மூளையாக செயல்பட்டது யார் ஆண்டன் பாலசிங்கம் இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஆண்டன் பாலசிங்க இடத்துல இருக்கிறது யாரு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி இந்த அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லாமல் நீ பண்ணு பணாத்துறான் யார் நான் சொல்கிற சீமானே நான் சொல்கிறேன் உன் கட்சி மொத்தமாக வழித்து நக்கிறதுக்கு ஆகிட்டாங்க மொத்தம் காலி திட்டமிட்டு விஜய் இதை சார் திட்டமிட்டு செய்கிறது இல்லை சார் அவங்க முதல்ல அந்த நோக்கமே இல்லை சார் சார் இங்கே நல்லா நான் தெளிவாக சொல்கிறேன் விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போது சீமானுக்கு எதிராக அரசியல் கட்சி தொடங்கணும்னு தொடங்கவே இல்லை ஆனால் இயற்கையான வந்து வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல விஜய்க்கு அது முழுக்க முழுக்க இளைஞர்கள் ஒரு ஒரு வீட்லேயும் நாலு ஓட்டு யதார்த்தமாக நடக்குது வீட்டில் இருக்கிற ஒரு நாலு ஓட்டு இருக்குதுன்னு கேட்டால் அந்த நாலு ஓட்டில் ரெண்டு ஓட்டு விஜய்க்கு இருக்கு அந்த ரெண்டு ஓட்டை கொண்டு வந்து வாக்களிக்க வைக்க வேண்டியது தான் விஜயோட அந்த கட்சி செய்யக்கூடிய வேலை நல்லா புழிஞ்சிங்க அப்போது நீங்கள் சொல்லிங்க அப்போ சீமானுக்கு இல்லையான்னு இருக்குது சீமானுக்கு ஒரு தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீட்டில் ஒரு தெருவில் வந்து ஒரு நூறு வீடு இருக்குன்னா அந்த இடத்துல கேட்டனா ஒரு ரெண்டு வீடு மூணு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டு இருக்குது அப்போது ஒரு தெருவுக்கு நாலு ஓட்டு இருக்குது ஆனால் விஜய் ஒரு வீட்டில் ரெண்டு ஓட்டு இருக்குது இப்போ அந்த ஓட்டு கூட பறி போகிறது இத்தனை வருஷமாக சீமான் ஆக்ரோஷமாக வருஷமாக விட விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி நடிச்சுட்டு புரிஞ்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நான் சொல் நல்லா புரிஞ்சுக்கணும் கேட்டால் ரெண்டுமே நடிப்பு தான் அங்கே மேடையில் வந்து ரெண்டு பேருமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பேசுறது கிடையாது ரெண்டுமே நடிப்பு தான் ரெண்டுமே நடிப்பு தான் நான் குணங்களை நான் சொல்கிறேன் இங்கே வந்து விஜய்க்கு ஒரு குணம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஆக்ரோஷமாக பதில் தாக்குதல் கேட்டினா அதனால தான் என்ன சொல்கிறேன் கேட்டால் ஒரே வார்த்தை சமைச்சேன் என்னான்னு கேட்டிங்கன்னா சீமான் வந்து உச்சபட்சமான ஒரு தவறான ஒரு வார்த்தை வந்து விட்டார் ஒரு வார்த்தையால தான் ஒரு சொல்லால் தான் இங்கே வந்து பல விஷயம் போயிருக்கு பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சதே வந்து கேட்டால் ஒரு சொல்லால் உச்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை என்னன்னு நீ இட இந்த பக்கம் நெல் நீ என்ன அந்த பக்கம் நெல் நின்னா நீ லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடும் அதுக்கு சரியான கவுண்டர் கொடுத்து ஆள் இல்லை நான் இப்போ இப்போ நான்லாம் இப்போ அந்த கட்சியில் நான் இருந்துச்சுக்கேன் எனக்கு அது விருப்பம் இல்லை எந்த கட்சியில் எனக்கு மெம்பர் ஆகிறது எனக்கு விருப்பமே இல்லை நாங்கள் இருந்து பதில் கொடுத்தோம்னா நீ தாங்கவே முடியாது அங்கே வந்து அந்த மாதிரி பதில் கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது அவருக்கும் பதில் கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது யாருக்கு விஜய்க்கும் சொல்கிறேன் அதனால்தான் வாழ்த்து இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இதுதான் நயவஞ்சகன்ற இப்போ புரியுதுங்களா நீங்கள் வெறும் மண்ணுன்றது புரியுதுங்களா அவன் புத்திசாலியாக இருக்கான் கூட இருக்கிறவன் வழி புத்திசாலி என்ன சென்றனா நீங்கள் ஒன்றும் ரியாக்ட் பண்ணாதீங்க பதிலுக்கெலாம் எதுவும் பேசாதீங்க ஒரு படத்தில் விவேக் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விவேக் வந்து டாக்டர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பண்ணையார் வந்து அவர் வந்து டெஸ்ட்டுக்காக வருவார் அப்போ அவர் கேட்பார் இது தெரியுமா இது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு ஆ ஆ ஆ ஒன்று சொல்கிற மாதிரி கேட்டினா அவர் தெரியாது தெரியாதுன்னுவார் ஏன் தெரியாது தெரியாது கேட்டினா ஒன்றா இதுதான் ஆன் ஓ இதுதான் ஆவானு ஓ நீ தெரியாதுன்னு சொன்னது வந்து கன்ஃபார்மே தெரியாது இல்லை உனக்கு தெரியாது அந்த தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆமான்னு சொல்கிறார் அப்போ வந்து கேட்டால் எழுந்து போகும்போது அந்த பண்ணையார் சொல்கிறேன் கேட்டால் டாக்டரை மட்டும் விட்டுட்டு மீதி அளத்து பிரித்து எடுத்துருங்க இப்போ கிட்டத்தட்ட விஜய் வந்து அப்படி தான் நடந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு தகவல் போயிடுச்சு கட்சியில் யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துங்க நாம் இருந்து வந்து சேர்க்குற வேலையை நீங்கள் பாருங்கள் முன்னுரிமை கொடுங்க நாம் தமிழ் கண்டிப்பாக ஆமாம் நான் தான் என்ன சொன்னேன் அங்கே ஊசலாண்ட தமிழ் தேசியத்தோன்ற ஊசலாட்டம் தான் ரெண்டு மூணு ஏற்கனவே துல்லியமாக நான் சொன்னேன் அது இந்த பன்னடைங்க எவனுமே காதல வாங்கலை இந்த நாம் தமிழர் நான் சொன்னேன் என்ன திட்டத்திலே கூறியாக இருந்தானுங்க அங்கே மூன்று பிரிவு சீமானை நேசிக்கக்கூடிய நபர்கள் மாற்று அதாவது வந்து மாற்று சாதக வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கணுன்ற அந்த எண்ணம் உள்ளவங்க சரிங்களா அப்புறம் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க உண்மையாக தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க இங்கே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க நேசிக்கிறவங்களும் மாற்று கட்சிக்கு வாக்களிக்கணுன்றவங்க அதாவது திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து ஒரு மாற்று கட்சிக்கு வாக்களிக்கணுன்றவங்களும் இந்த ரெண்டு பிரிவு இருக்குல்ல அந்த ரெண்டு பிரிவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விஜய் பக்கம் வந்துடுச்சு திட்டமிட்டு ஏற்கனவே இவங்க அதிருப்தியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீ அதிருப்தியில் இருக்கிற கட்சி விட்டு நீ போறியா நீ போ நீ போறியா நீ போன்ற அவனுக்கு எல்லாரும் போகிறது முடிவு பண்ணிட்டானுங்க காரணம் கட்டி யாரில் எவ்வளோ சதவீத வாக்கு வாங்க ரெண்டு பர்சன்ட் வாங்கினா பெரிய சீமான் அதுவும் அடுத்தடுத்து சீமான் வந்து வந்து நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு தாக்குதல் கொடுப்பது கேட்டினா பொதுவான ஒரு நபர்கிட்ட நான் பேசுகிறேன் சார் பொதுவாக பேசுபோன்னு கேட்டினா ஒரு அனுதாபம் வருது என்னங்க இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க திமுகவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க திமுக மட்டும் கிடையாது திமுக இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கூடாதுங்க ஒண்ணு இந்த பக்கம் நெல்லை அந்த பக்கம் நடுவில் லாரி அடிப்படை செத்து போயிடும் சொல்லி சொல்றது வந்து திமுக மேலே ஒரு அனுதாபம் இருக்கு இல்லை சீமான் இப்படி பேசினதுக்கு காரணம் என்ன விஜய் கிட்ட நம்ம கட்சியில் இருக்கிறவங்க போய் சேர்ந்துருவாங்கன்றதா இல்ல வந்து பதிலடி அதாவது இட்ஸ் விமர்சனம் பண்ற மாதிரி சீமான பேசுனதுக்காக எதோ எதனுடைய விஜய் ஏன் வந்து அந்த மாதிரி பேசினாரு சில பேர் கேட்குறாங்கல்ல உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கிளைக்கழகம் மாதிரி கொண்டு வந்தார் நல்லா புரிஞ்சு இவ்வளோ வேலியில் போகிறத்துக்கு உள்ள ஒரு சீமான் செய்த மிகப்பெரிய பிழையை நான் சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு அந்த அரசியல் கட்சின்னு கேட்டினா பொதுவாக எல்லாரையுமே வந்து விமர்சிக்கணுன்ற அந்த பார்வை இருந்தாலும் அவருக்கு வந்து திமுகவுக்கு எதிரான நம்ம கட்சி ஒரு அதை கேட்டினா டிஎம்கே வெஸ்எஸ் டிவிகேன்ற அந்த ஒரு ஃப்ரேம் வரணும்னு சொல்லிட்டு அவங்க வியூகா அமைப்பாளர் நினைக்கிறார் என்னென்னு கேட்டினா இது வந்து அண்ணா திமுகன்ற கட்சி ஒரு போட்டி கட்சியாக இல்லை உண்மையான போட்டி வந்து நமக்கு தான் போது இருக்கிறதுல யார் பெரியால் இருக்கிறோன்னா அவனை மோதிட்டோம்னா அந்த போட்டி வந்து இப்படி வந்துடும் நினச்சி தான் அவங்க பண்ணதே ஆனால் இந்த இடத்துல இவர் என்ன பண்ணார்னா ஏற்கனவே வந்து வியூகா அமைச்சர்ன்ற அந்த அடிப்படையில் வந்து ஜான் ஆரோக்கிய சேமியுடைய ஒரு தொடர்பில் இருந்தார் யார் சீமான் அப்போ அதை தொடர்பு இருக்கும்போது கேட்டா அந்த கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன இதெல்லாம் வந்து அவட்ட கேட்டு போது கேட்டால் அவர் அவளை எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து லீக் அவுட் பண்ணுறவர் கிடையாது நான் மீண்டும் சொல்றேன் மிகப்பெரிய அறிவாளின்ற நான் அப்படி பார்க்கறேன் நான் ஜான் ஆரோக்கிய சாமியை வந்து நான் ஒரு அறிவாளியா நான் பார்க்குறேன் பல பேருடைய நான் வந்து நம்ம அறிவாளியா நம்ம எல்லாருமே அங்கீகரிக்கிறது இல்லை ஆனால் ஒரு சிலர் நம்ம நம்ம அறிவாளியாக அங்கீகரிக்கணும் இல்லையா அந்த வகையில் நான் வந்து ஜான் ஆரோக்கிய சாமி வந்து ஒரு அறிவாளி அதில் எந்த சந்தேகமும் சந்தேகமாட்டேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சீமான் போன்ற முட்டாள்களை வந்து டீல் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்டால் இல்லைங்க வந்து வந்து எதிர்காலத்தில் வந்து நம்ம கூட்டணிகள் கூட நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சில வார்த்தைகள் வந்து ஆசை வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் அது சொன்னாலும் தெரியாது ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் இவர் பேசுனதெல்லாம் சீமான் ஒரு பலவீனம் இருக்குது நம்ம ஏற்கனவே என்ன பேசணும் அதெல்லாம் மறந்துடக்கூடாது ஏற்கனவே இவர் வந்து விஜய் என்ன பேசியிருக்கிறாரு சிம்புவை மையப்படுத்தி இவர் என்ன சொன்னார் இதெல்லாம் வந்து யாரும் மறக்க மாட்டாங்க அதுவும் விஜய் போன்ற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மகன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஈஸியாக மறக்கிற ஆள் கிடையாது இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாம ஒரு கட்சி தொடங்கி வரும் அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வழிநடத்தணுன்றதுல அவர் முனைப்பாக இருக்கிறார் அந்த சூழ்நிலை தான் இவர் போய் வழியை போய் சந்திச்சுட்டு அந்த சந்திப்பு வந்து ரகசியமாகவே இருந்திருக்கணும் இவர் கேட்ட ஒரு விஷயம் செய்யப்பட்டது மைக் சின்னத்தை ஆதரிக்கணும்னு சொல்லும்போது கேச்சினா வந்து பார்த்தினா அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு வந்து ஒரு காட்சி வந்து உங்களுக்கு தெரியும் மைக் சின்னத்தை காட்டினார் அந்த மைக் சின்னம் காட்டினதுனால தான் உங்களுக்கு அந்த எட்டு பர்சன்ட் வாக்கு வந்தது அந்த மைக் சின்னத்தை வந்து காட்டினது வந்து எங்களுக்கு காட்டலன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மைக் சின்னத்தை வந்து எங்களுக்காக எங்களுக்காக தான் காட்டினாரு இவங்களே பிரகடனம் சீதா வேலையில் போகிறதுக்கு உள்ளே விட்டுக்கிறதுன்றது சீமானம் சாட்டை தூரமும் இருக்கணும் ரொம்ப ஆமா ரொம்ப நீங்களே என்ன சொன்னீங்க கேட்டிங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பொங்குறீங்கல்ல அன்னைக்கு வந்து மைக்கு அவர் காட்டியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்காகலாம் காட்டலை அங்கே மைக்கு எங்க மைக்கு வேற அவர் மைக் வேறங்கன்னு சொல்லி கடந்துருக்கணும் ஆனால் அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க சரிங்களா அவர் என்ன கேட்டால் புலகாங்கி தான் அடைஞ்சிங்கன்னா இதுதான் முதல் ஸ்டெப்பு அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட சில விஷயங்கள் நடக்கலை இவங்க வந்து எலெக்ஷனுக்கு ஃபண்டு கட்டுறது விஜய் கிட்டே ஃபண்டு கேட்டது உண்மை பிச்சை எடுத்தது உண்மை நீங்கள் தைரியமாக போடுங்க ஆமாம் ஆமாம் விஜய் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகு எப்படி இன்னொரு கட்சிக்கு வந்து நிதி கொடுப்பாங்க அது செய்ய மாட்டாங்க எப்பவுமே கூட்டணியாக இருந்தாலும் கூட அது வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லை இவர் நடிகர் கிட்டே அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் சினிமாவில் எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி போயிட்டு நீங்கள் பிச்சை எடுத்தீங்கன்னா அந்த பிச்சை போகிறதுக்கு தயாராக இல்லை ஒரு வேளை கூட்டணிக்கு கட்சிகளுக்கு மற்ற பெரிய கட்சிகள் கொடுக்கும்ல அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அதை தான் சார் அதை வந்து நீங்கள் ஏடிஎம் கிட்டே பிச்சை எடுத்துருக்கலாம் இல்லை கடந்த காலத்தில் டிஎம்கே கிட்டே பிச்சை எடுத்துருக்கலாம் இது மறைமுக பிச்சை பிச்சை எடுக்கிறதுக்காக தொடங்கின கட்சி தான் அது சரிங்களா அது இது உண்மை இது ஆனால் கட்சிக்கார சீமானவர்களாக தாக்கி பேசினா பரவாயில்ல கட்சிக்காரங்களே இல்ல சார் அந்த கையோ இப்ப யாருன்னு அந்த கட்சியில் இருக்கவங்களும் ஏன் விலகுறாங்க ஏன் இப்ப வந்து இளவஞ்சி தான் சொல்றாங்க மறைமுகமான பல விதமான பிச்சைகள் இருக்கு அதிகார பிச்சை மிரட்டல் பிச்சை இப்படின்னு பல பிச்சைகள் இருக்குல்ல அப்படி பல பிச்சைகள் எடுத்தது தான் சீமான் அப்படி இருக்கு கேட்டா அவர்கிட்ட வந்து அவன் பத்து விஷயா போயிடாது ஆமா புரியுது அவன் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இதா தேவையில்லாமல் அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணும்னு பேசுனேன் எல்லா பேச்சும் நீ தான் பேசுனேன் ஒரு பேச்சு கூட விஜய் பேசவே இல்லை மொத்தமாக மாநாட்டில் ஆப்ப வச்சுட்டான் எது நீ பேசுகிறேன் அதுக்கு பிறகு என்ன சொன்ன கேட்டால் வந்து கேட்டால் தம்பி அழைத்தால் வரணும்னு கேட்டால் தம்பி அழைத்தால் நான் மாநாடு தம்பி கொள்கையை அறிவிக்கவே இல்லை தமிழ் எந்த தம்பி எந்த கொள்கையை அறிவிக்க இல்லை தம்பி அழைத்தால் நான் மாநாட்டுக்கு போவேன் நீயே சொன்னேன் அதுக்கு பிறகு நீயே ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தம்பி வந்து நான் சொல்லிட்டேன் யாரையும் வந்து மாநாட்டுக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லுவேன் உச்சபட்சமான ஒரு வார்த்தைக்கு நானே ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாலும் அதை ஒத்துக்க மாட்டேன் உண்மையில் விஜய் பேசவே இல்லை விஜய் எதுவுமே பேசவே இல்லை சார் எதுவுமே பேசவே இல்லை மொத்தமாக மாநாட்டில் ஒரே லைனில் ஒரு ஆப்பரேஷனாக ஒன்று ஒரே ஒரு வாட்டி கெஞ்சி கெஞ்சி சீமான் தான் விஜய் போய் பார்த்து சீமானை போய் சந்திச்சு சீமான் போய் விஜய் சந்திக்கிறார் ஒரே ஒரு முறை சந்திக்கிறார் ஒரு போட்டோ சில பேர் சொல்கிறாங்க பதினஞ்சு முறை வந்து விஜய் வந்து சீமானை போய் சந்தித்தார்னா அப்போ நீ ஒரு போட்டோ எடுத்துருக்கலாமே பிரபாகரனு கூடவே போட்டோ எடுத்த உன்னால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல கேட்ட கேள்வி பஸ் சீமானுக்கு நேரடி கேள்வி பிரபாகரன் சந்திச்சு நீ உன்னால் போட்டோ எடுக்க முடியல விஜயை சந்தித்து ஏதாவது போட்டு ஒரே உன்னால் ஒரு ஃபோட்டோ வெளியிட முடியுமா பிரபாகரன் கூட போய் தங்கியிருந்து நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ ஆமக்கரி சாப்பிட்டேன் இட்லியில் இப்போ வந்து தூக்கி நொட்டினாங்க எல்லாம் சொன்னல நான் கேட்குறதுன்னு கேட்டனா ஏன் இந்த விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போது சும்மா இருந்த விஜய வேலையில் தூக்கி நீ உள்ள விட்டுட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பி 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 தம்பின்னு அவன் பார்த்தானு கேட்டிங்கன்னா இவன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான் இவன் ஏன்டா இவளை பதறான் இப்போ பாருங்கள் விசிகாவுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க ஏதாவது பதறாங்களா உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கட்சியை காப்பாற்றினான்னு இருக்காங்க அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இளைஞர்கள் வந்து திமுக இளைஞர்கள் இல்லையா இளைஞர் அணியே இருக்குது அவங்க ஏதாவது பதட்டப்படுறாங்களா இல்ல திமுக இருந்து ஒரு சிலர் தாவை காக்க மாறுறாங்க அந்த கட்சி கார்ல இருந்து அந்த கட்சி கூடிய பண்ணி வைக்கிறதுலாம் கடந்த காலத்துல திமுக சந்திக்காத விஷயம் கிடையாது சார் கடந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் விலகணும் போதும் வைகோ விலகணும் போதும் வந்து வைகோ கூட தற்கொலை படையே விலகினாங்க கடைசி வரைக்கும் அந்த தற்கொலையிலே தான் முடிஞ்சிருச்சு அந்த கட்சியை கடைசியாக கூட பார்த்தினா கணேசன் இறந்தார் உங்களுக்கு தெரியும் எதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஒரு தற்கொலை படையே வச்சுருந்தாங்கன்னு சொல்ல வரேன் நான் திமுகவுக்கு இது ஒரு சகஜம் ஒரு அஞ்சு பர்சன்ட் அடிப்போம் திருப்பி அப்படியே வந்துடும் அவங்களுக்கு தெரியும் அண்ணா அதிமுகவில் வந்து இப்போச்சுன்னா வந்து இப்போ இளைஞர்கள் இல்லையா எல்லாருக்கும் இருக்குது அப்போது நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க தேவையில்லாமல் பதட்டப்பட்டு அவருடைய க விஜய்க்கு உரிமை இருக்குது சார் ஒரு மாநாடு நிறுத்துறாரு அவர் கட்சியோட கொள்கையாக இருக்குன்னு முழுக்க முழுக்க அவருக்கு உரிமை இருக்குது நீ அதை எப்படி நீ சொல்லுவ வந்து கேட்டால் நான் யாரையும் அழைக்க வேணான்னு சொல்கிறேன் நீ எப்படி சொல்லுவ அதீதமானது இது அதை விட ஒரு படி மேலே அதோட ஒரு படி மேல அதுக்கப்புறம் மாநாட்டில் வந்து அவர் அறிவிக்கிறாரு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிடம் ஒரு கண்ணு சொல்கிறாருச்சிங்களேன் அது சொல்கிறார் அவர் அறிவிக்கிறார் அப்போ அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உச்சபட்சமாக அன்றைக்கி தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு கேட்டிங்கன்னா நான் ஆபாசமாக பேசுகிறவங்க கிடையாது கத்தி பேசுகிறவங்க கிடையாதுன்னு சொல்கிறார் அப்போ கூட உன்னை நேரடியாக சொல்லவே இல்லை நீ மூடிட்டு உன் பாருன்னு உன் வேலையை பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறேன்னா எந்த முட்டாளாவது இப்படி சொல்லலாம்னு இருக்குங்களா அந்த கட்சியில் இருக்கிற மாநாட்டுக்கு வந்தவங்கெல்லாம் தம்பிங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற பைத்தியமா அவன் கட்சிக்கு அவன் வந்து பார்த்தினா அவனை பார்க்கறதுக்காகவும் பேசுகிறதுக்காகவும் வந்து அந்த கட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அந்த மாநாடு இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா எதிர்பார்த்து வந்த ஒரு கூட்டத்தை அந்த கூட்டத்தில் வந்தவங்க எனக்கு வாக்களிப்பாங்கன்ற இதையும் அவங்க கம்பன அமைதியாக பொறுத்துக்கிறான் அதுக்கப்புறம் நீ ஒரு நாலு நாள் கழித்து உனக்கு ஒரு சில அசைன்மெண்ட்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தினா இது பஞ்சு டயலக்கில் தம்பி நெஞ்சு டயலாக்னு சொல்லி உங்க ஸ்டத்துக்கு நீ பேசுகிற நீ பேசுகிறது எல்லாம் நீ ரைட் ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன பற்றியார் யாரையத்து நாங்கள் வந்து பார்த்தா எந்த அரசியல் கட்சியும் சேரக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி இருக்கிறேன் இதே விஜய் பக்கத்தில் நான் என்னன்னா உனக்கு கொடுக்குற பதிலே வேற சீமானுக்கு உன் நேரம் நல்லா இருக்குது நானும் வந்து ஒதுக்கிறேன் எனக்கு பிடிக்கல இப்போ இன்னும் புசியானோட அந்த புசியானந்தோட நடவடிக்கை விஜயோட சில நடவடிக்கை இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல இல்லை அப்போ தேர்தல் அதனால ஒதுங்கி இருக்கிறோம் ஆனால் சீமான் சீமான் பேசுனதுக்கு வன்மையாக கண்டிக்க தகுந்தோம் சார் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை அதோட வெளிப்பாடு தான் இருபத்தி ஆறு தேர்தல் ஒன்றும் சொல்ல வெளிப்பாடு என்ன சொல்றோம் அதுதான் என்ன சொல்றேன் கேட்டால் ஒன்றும் வேணாம் நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காதீங்க பிறந்தநாள்னு சொல்லும்போது கூட சொன்னாரான்னு கேட்டேன் கமல் கிட்ட வந்து எப்போவுமே ரெகுலராக விஜய் பேசுறது ஆனால் அவர்கிட்ட பேசும்போது மணிக்கணக்கில் பேசுகிறாங்க வேறு கமல் பொது வெளியில் வாழ்த்து அதனால் அவர்கிட்ட பொது வெளியில் தெரியல அவர் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்து சொல்கிறாரு அவர் சில அட்வைஸ் சொல்கிறாரு அவங்க நல்லா சகஜமாக பேசுகிறாரு ரஜினிகிட்டேயும் அந்த பேச்சு இருக்குது பலரும் வந்து சினிமா வட்டாரத்தில் பலரும் பேசுகிறாங்க சில பேர் வந்து பெருமூச்சு விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுனால அப்பா இவன் தொல்லை விட்டுதுன்ற மாதிரி

இருக்கிற சில பேர்னு கேட்டீங்கன்னா சீமான ஒருத்தரை மட்டும் விட்டுருங்க அந்த கூட இருக்கிற அந்த சாட்டை துறைமுறை விட்டுருங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறான் மீதி இருக்கிற மொத்த பேரையும் வந்து நீங்கள் சேர்ந்துங்கன்னா இப்போ எல்லோரும் சேர்ந்தாச்சு நாம் தமிழர் கட்சி இப்போ கிடையாது அதில் இருக்கிற நபர்கள் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னான்னு கேட்டினா இப்போ மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட நீங்கள் சேர்ந்துருங்க ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிற கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட போகிறாங்க அதுக்கான வேலை செய்கிறாங்க மற்ற கட்சியில் வந்து கேட்டினா அங்கே யார் அதிகமாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி முதல்ல ஆயிடுச்சு நாம் தமிழர் விசிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் நெலையிறது நீங்கள் பார்க்குறீங்க அதை தான் வந்து ஆதவர்ஜனா ரொம்ப நாசுக்காக பண்ணுறார் ஒரே மேடையில் விஜயும் இவரையும் கொண்டு வந்து பார்க்குறாரு டிப்ளமேட்டிக்கான அரசியல் அது ஒரே மேடையில் கொண்டு வந்துன்னா விசி கால இளைஞர்கள் வந்து வெளியேறி போகிறதுக்கான வாய்ப்பு குறையும்னு அவர் ஒரு கணக்கு போடுறார் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது இப்போ எதிர் தூரமாக இருக்கிறவங்களை வந்து தனித்தனியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து விலகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றாவே ஒரு மேடையில் உட்கார வச்சிட்டோம்னா அப்போ அங்கே வந்து இப்போ வந்து இளைஞர்கள் பெருவா பெருவாரியாக போகிறதுக்கான ஏன்னா இளைஞர்கள் தானாக ஈர்க்கப்படுறாங்க தமிழக வெற்றிகரத்தில் இன்னும் நல்லா புரிஞ்சுங்க இன்னும் விஜய் வந்து கலா அரசியலுக்கு வரல மாநாடு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறார் இன்னும் ஃபீல்டுக்கு வரல இன்னும் மாவட்ட தோற சுற்றுப்பயணம் மாவட்ட நிர்வாகிகளை போய் சந்திக்கிறது இந்த மாதிரியான வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கலா அரசியலுக்கு இன்னும் வரல வரல அந்த மாநாடு முடிஞ்சிடுச்சு மாநாட்டில் கொள்கைகள் அறிவிச்சாச்சு போயாச்சு அதுக்கப்புறம் ஒரு செயற்குழு கூட்டியாச்சு அவ்வளோதான் இருக்க தவிர இன்னும் வந்து கிரவுண்ட் லெவலில் இன்னும் இறங்கலை இன்னும் கிரவுண்ட் லெவலில் இறங்குனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானே கூட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது பார்த்தா நாம் தமிழர் சீமான் வந்து தம்பி கிளம்பு வண்டி எடுத்து சொல்லிட்டு இப்போ ஒரு படத்தில் வடிவேல சொல்லுவார்ல அந்த காமெடி நடிகர் வந்து வர வருது சருதான் சாத்தான் சை சைத்தான் சைக்கிளில் வருதுவாங்களே அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சை சைக்கிள் ஓட்டும் பின்னாடி கூட சைக்கிளில் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி என்ன இப்போ இப்போ சீமானா வந்து எப்படி இருந்து கேட்டால் நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிரித்து பார்க்க வேண்டியதுக்கு சீமானை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 போ ஒரு ஒரு வீரனாக பார்த்தாங்க யாரை சீமானை நாம் த இந்த தாவேக்கா கட்சி தொடங்கின பிறகு சீமானுக்கு வந்து இப்போ காமெடின்னா பார்க்குறாங்க மொட்டிலும் அவர் பேசுகிறது அத்தனையும் காமெடியாக இருக்குது யாரும் எடுத்துக்கல இன்னைக்கு பாருங்கள் ஒன்றுமே இல்லை நேற்று வரைக்கும் அதுவே இல்லை கலைஞர் கருணாநிதி சிலையை உடைப்பேன்னு சொல்லி பேசினேன் கன்னியாகுமரியில் அடி உதவு உழுது பார்க்குறமா இனி போகும் செல்லும் இடமெல்லாம் செருப்படி தான் சாதாரண அடிதான் விழாது நீ திரும்பி நீ கலந்துக்கிற ஒரு கூட்டம் அது கலைஞர் கருணாநிதி சிலையை நீ உடைப்பன்னு சொன்ன உடனே அங்கே உழுது பாருங்கள் கன்னியாகுமரியில் இதுதான் ஃபேக்ட் சீமானுக்கு வந்து பார்த்தினா வந்து இருந்த இளைஞர்கள் எல்லாரும் நம்பிக்கை இழந்து விஜய்கிட்ட போயிட்டாங்க கட்சி இல்லை கட்சி இருக்குது சீமான் மட்டும் இருக்கிறார் அவ்வளோதான் அதில் வந்து சாட்டை துறைமுறைன்னா எப்போன்னு சொல்ல முடியாது எப்போனாலும் மாறலாம் ஏன்னா கடந்த காலத்தில் பேசுனதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா கொள்கை பரப்பு செயலர் இன்றைக்கி தமிழக வெற்றிக்கு வந்து வளர்ந்துறதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை ஊ ஊடக வேலை செஞ்சுருக்கு நீங்கள் எடுத்து பாருங்க தெரியும் மிக்க நன்றி சார் நன்றி சார்